வணக்கம் அண்ட் வெல்கம் டு சன்னா கிராஃப்ட் ட்ரெஷர். 26 அத்தியாயம். அரச மரத்தின் மகிமை. பிரம்மசர்மாவை அழைத்து கொண்டு யமலோகம் செல்லும் வழியில் தன் ஆயுள் முடிந்து யமலோகம் சென்று கொண்டிருந்த இரண்டு பேர் சித்திரகுப்தனுடன் வந்த பிரம்மசர்மாவை வழிமறித்தனர். அவர்கள் இருவரும் செருப்பு தேய்த்து பிழைப்பவர்கள். ஹேய் அயோக்கியனே, எங்கே செல்கிறாய்? எங்களை அன்று ஏமாற்றியிருக்கலாம், இன்று ஏமாற்ற முடியுமா? இப்பொழுது எங்களிடம் அகப்பட்டு கொண்டாயோ? இனி உன்னை விட மாட்டோம், எங்களின் கடனை தீர்த்துவிட்டு செல் என்றனர். அதை கேட்ட சித்திரகுப்தனும் பிரம்மசர்மாவும் ஏதும் புரியாமல் விழித்தனர். சித்திரகுப்தன், நீங்கள் யார்? ஏன் இவரை மடக்கி என்னென்னவோ கூறுகிறீர்கள்? உங்களுக்கு என்ன வேணும் என்றார். நாங்கள் செருப்பு தேய்த்து அதை விற்று ஜீவிப்பவர்கள். இவர் ஜீவித்திருந்த சமயம் எங்களிடம் செருப்பு வாங்கினார். அதற்கான விலையை தராமல் ஏமாற்றிவிட்டார். எனவே அதை தற்சமயம் வாங்காமல் விடமாட்டோம் என்றனர். சித்திரகுப்தன் அவர்களை பார்த்து, அதற்கு என்ன விலை என்று கூறுங்கள், அதை நான் தந்து விடுகிறேன். அதனை பெற்றுக்கொண்டு இவனை விட்டு விடுங்கள் என்றனர். அதற்கு அவர்கள், சுவாமி, நாங்கள் உணவின்றி பசியோடு தவிக்கும் போது பாதரட்சியை இவரிடம் விற்றோம். அச்சமயம் அவர் எங்களுக்கு அதற்கான விலையை கொடுக்காமல் ஏமாற்றி வீட்டில் பதுங்கிக் கொண்டார். நான் எப்பொழுது செருப்பு வாங்கினேன்? பணம் எதற்கு தர வேண்டும் என்று கூறி எங்களை திட்ட ஆரம்பித்தார். எனவே இப்பொழுது எங்களுக்கு பணம் வேண்டாம், நாங்கள் விற்று அவர் வாங்கிய செருப்புக்கு சமமாக அவரின் தோல் வேண்டும் என்றனர். பசு, பிராமணன், பெண்கள் இவர்களுக்கு துன்பம் விளைவித்தவர்களுக்கு கூட பிராயச்சித்தம் உண்டு. கடன் வாங்கி ஏமாற்றியவர்களுக்கு என்றுமே பிராயச்சித்தம் இல்லை. வாங்கியதற்கு சமமானதை திருப்பி கொடுப்பதே பிராயச்சித்தம் என்றனர். பின் பிரம்மசர்மாவை அடிக்கத் தொடங்கினார்கள். சித்திரகுப்தனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. நாம் சுசீலைக்கு கொடுத்து வந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயம் இரண்டு பிரம்மச்சாரிகள் அங்கு வந்து அடித்து கொண்டிருந்தவர்களை நிறுத்தும்படி கூறவே அவர்களும் நிறுத்தினர். இவர் எங்களுக்கு முன்னொரு நாள் உதவி செய்துள்ளார், எனவே அவரை காப்பாற்ற நாங்கள் வந்துள்ளோம். அவர் என்ன கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் கூறுங்கள், அதை நாங்கள் கொடுக்கிறோம் என்றனர். அவர்களும் இவருக்கு கொடுத்த செருப்புக்கு சமமான தோலை இவர் கொடுத்துவிட்டு செல்லலாம் என்றனர். அவர் கொடுக்க வேண்டிய தோலை நாங்கள் தருகிறோம் என்று கூறி தங்களின் தொடைகளிலின்றும் தோலை வெட்டி எடுத்து கொடுத்தனர். அதை பெற்றுக்கொண்ட பின் அவர்கள் பிரம்மசர்மாவை விட்டனர். தனக்கு ஆபத்து நேரத்தில் உதவி அவர்களை கண்ட பிரம்மசர்மா ஆச்சரியமடைந்து, கருணை குணம் வாய்ந்தவர்களே, தாங்கள் யார்? தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? எந்த ஒரு காரணமுமின்றி என்னிடம் எப்படி அன்பு வைத்தீர்கள்? பிறருக்கு உதவும் குணம் கொண்ட தங்களுக்கு நான் என்ன உபகாரம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், ஐயா, நாங்கள் இருவரும் தங்களால் வைத்து வளர்க்கப்பட்ட அரச மரங்களே. தாங்கள் தினமும் எங்களுக்கு ஜலம் விட்டு வளர்த்தீர்கள். உங்களின் பாவம் அகல வேண்டும் என்பதற்காக பல தான தர்மங்களை கடைசி காலத்தில் செய்தீர்கள். அதன் காரணமாகத்தான் நாங்கள் உங்களின் பாவத்தை நீக்கினோம். நீங்கள் திரும்பி பூலோகம் வரும்போது நாங்கள் தோல் இல்லாமல் இருப்பதை பார்ப்பீர்கள் என்று கூறி மறைந்தார்கள். அதை கேட்ட சித்திரகுப்தன் பிரம்மசர்மாவை பார்த்து, அஸ்வத்த விருட்சத்தின் மகிமையை கண்டீரோ? அஸ்வத்தை வழிபட்டதின் காரணமாக நீ செய்த பாவங்கள் அனைத்தும் ஓடிவிட்டன. இனியாவது நீ பூமிக்கு சென்ற பின் புண்ணியங்களை செய்து வாழ்ந்து வா. உன் மனைவியைப் போல் துலாக்காவிரியில் ஸ்நானம் செய் என்றார். மேலும் தொடர்ந்து, நீ இப்பொழுது யமனை சந்தோஷப்படுத்தவும் நான் உன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் நான் கூறும் யம ஸ்தோத்திரத்தை கூறு. அதன் காரணமாக யமன் சந்தோஷம் அடைந்து உன்னை ஆசீர்வதிக்கும் வகையில் உன்னை ரட்சித்து தீர்க்காயிலை தருவார் என்றார். அதன்படியே நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட சிம்மாசனத்தில் சூரியனை போன்ற பிரகாசத்துடன் கூடிய கிரீடத்தை அணிந்து தங்கத்தாலும் வைரத்தாலும் ஆன ஆபரணங்களை உடலெங்கும் அணிந்து கம்பீரமான தோற்றத்துடனும் அழகான சரீரத்துடனும் தர்மம் அதர்மம் இவைகளை அறிந்து அதன்படி நடப்பவரும் மற்றவருக்கு தண்டனை கொடுப்பவருமான யமதர்மன் வெகு தூரத்திலேயே அமர்ந்திருப்பதைக் கண்ட பிரம்மசர்மா சிறிது பயந்தார். சித்திரகுப்தன் கூறியபடி யமஸ்தோத்திரத்தை பக்தியுடன் உரைத்தார். பிரம்மசர்மா கூறிய ஸ்தோத்திரத்தை கேட்டு மகிழ்ச்சியடைந்த யமதர்மராஜன் பேரிகை ஒருவித கருவி போன்ற குரலுடன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்றார். சித்திரகுப்தனும் பிரம்மசர்மாவை பற்றி கூற ஆச்சரியமடைந்த யமதர்மராஜன், நீ கூறிய இந்த ஸ்தோத்திரத்தினால் நான் சந்தோஷமடைந்தேன். உனக்கு தீர்க்காயிலை தருகிறேன். நீயும் சந்தோஷத்துடன் உன் இல்லமடைந்து பாவ காரியங்களில் உன் மனதை செலுத்தாது புண்ணிய காரியங்களை செய் என்றார். யமதர்மன் கூறியதை கேட்டு சந்தோஷமும் ஆச்சரியமும் அடைந்த பிரம்மசர்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேன்? நான் எக்காரத்தின் காரணமாக தீர்க்காயிலை பெற்றேன். தாங்கள் அறியாதது ஏதும் இல்லை, தயவு செய்து கூறுங்கள் என்றான்.
பிரம்மசர்மா கேட்டதும் யமதர்மராஜன், நீர் முற்பிறவியில் மிகவும் ஏழையான அனாதையான ஒரு பிராமணனுக்கு உன் இல்லத்தில் தங்க இடமளித்து அவனுக்கு உணவு கொடுத்து உதவினாய். அவன் நோய்வாய்ப்பட்ட போது அவனுக்கு நோய் குணமாக மருந்தளித்து அவன் நோயை குணப்படுத்தினாய். அது மட்டுமின்றி இப்பிறவியில் உன் மனைவி அவளின் ஒரு மாத துலாஸ்தானத்தின் பலனை உனக்களித்தாள். மேலும் இச்சமயம் நீ கூறிய ஸ்தோத்திரத்தினாலும் தீர்க்காயிலை பெற்றாய். பிறருடைய இல்லங்களில் சென்று நேரம் காலம் ஏதுமின்றி கண்ட நேரங்களில் புசித்து பல பாவங்களை செய்து உன் ஆச்சாரத்தை நீ கைவிட்டமையால் குறைந்த ஆயுள் ஏற்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு இங்கு வந்தாய். இனி நீ ஆச்சாரத்துடன் இரு. உன் ஆச்சாரத்தை என்றுமே கைவிடாதே. தர்மம் உள்ளவனுக்கு என்றுமே பயமில்லை. முன்னர் நல மகாராஜனும் நீ சற்றுமுன் கூறிய அதே ஸ்தோத்திரத்தை கூறி என்னை தொழுதான். அதன் காரணமாகவே அவன் மூ உலகையும் ஜெயித்து தீர்க்காயிலையும் பெற்றான். பாவிகள் நரகத்தையும் உண்மையானவர்கள் சொர்க்கத்தையும் அடைவார்கள். நமக்கு புண்ணியம் கிடைக்காது என்று அறிந்திருந்தும் பாவத்தை சந்தோஷத்துடனே செய்கின்றார்கள். ஆனால் அதற்கான பலனை அனுபவிக்கும் போதுதான் நாம் செய்தது தவறு, பாவம், அநியாயம் என்று வருத்தப்படுகின்றனர். எனவே என் ஆசியை பெற்ற நீ இனியும் பாவ காரியங்களில் ஈடுபடாது, நல்லதையே செய்துவா. நீ சற்றுமுன் கூறிய அந்த ஸ்தோத்திரத்தை யமஸ்தோத்திரம். எவனொருவன் பக்தியோடும் சிரத்தையோடும் கூறுகின்றானோ அவன் அனைத்து பாவங்களினின்றும் விடுபட்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அடைந்து தீர்க்காயிலை பெற்று வாழ்வான். உன் மனைவி உன் வருகைக்காக காத்திருக்கிறாள். எனவே நீ சீக்கிரம் வீட்டிற்கு செல் என்றார் யமதர்மராஜன். பிரம்மசர்மாவும் சந்தோஷமடைந்தவராய் அடக்கத்துடன் யமதர்மனையும் சித்திரகுப்தனையும் நமஸ்கரித்தார். பின்னர் தூதர்களால் கொண்டு விடப்பட்டதும் தூங்கி விழிப்பவனைப் போல் எழுந்தார். அதனை கண்ட சுசீலை தன் கணவன் உயிர் பெற்றதைக் கண்டு மகிழ்ந்து அவரை வணங்கி யமலோகத்தில் நடந்தவற்றை கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அவன் கூறியதை கேட்ட சுசீலையும் அவன் பந்துக்களும் சந்தோஷமடைந்தனர். அதே சமயம் ஆச்சரியப்பட்ட அவன் பந்துக்களும் மற்றவர்களும் அரசமர பிரதிஷ்டையினாலும் துலாக்காவேரி ஸ்நானத்தாலும் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்களை எண்ணி வியந்தனர். நாங்களும் அரசமர பிரதிஷ்டையும் துலாக்காவேரி ஸ்நானமும் செய்வோம் என்று நிச்சயத்த வண்ணம் சென்றனர். பிரம்மசர்மா உடனே தன் மனைவியை அழைத்து கொண்டு அவர் ஜலம் விட்டு வளர்த்து பூஜை செய்து வந்த அரச மரத்தை நோக்கி சென்றார். அவரால் வளர்க்கப்பட்ட அந்த அரச மரங்களின் தோல் சிறிது உரிக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு மனம் வருந்தினார் பிரம்மசர்மா. சுசீலையை நோக்கி, சுசீலையே, என் பாவத்தை போக்கி புண்ணியம் அளித்துவிட்டு தோலின்றி இருக்கும் இந்த அரச மரங்களை பார்க்கும் பொழுது என் கண்கள் கலங்குகின்றன. இதன் மகிமைகள்தான் என்னே என்று வியந்தார். அன்று முதல் பிரம்மசர்மாவும் சுசீலையும் தினமும் தவறாது அரச மரத்திற்கு சிரத்தையுடன் பூஜை செய்து வந்தனர். காவேரி ஸ்நானத்தையும் தவறாமல் செய்து வந்தனர். பிரம்மசர்மா தன் வேலைகளை சரியாக கவனித்து வந்தார். தன் பிள்ளைகளுக்கு வேத சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தார். ஓய்வு நேரங்களில் தன் மனைவியுடன் அன்பாக தெய்வீகத்தை பற்றி பேசுவார். இங்கனம் வாழ்ந்து வந்த சமயம் ஒரு நாள் சுசீலையின் ஆயுள் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. தன் கற்பு திறமையினால் அதனை அறிந்து கொண்ட சுசீலை தன் கணவனையும் தன் பிள்ளைகளையும் அழைத்தாள். என் அன்புள்ளவர்களே, என் காலம் முடியப் போகிறது. என்னை அழைத்துச் செல்ல விஷ்ணுவால் அனுப்பப்பட்ட தூதர்கள் திவ்ய விமானத்துடன் என்னை நாடி வந்துள்ளார்கள். என்னை அவன் அழைக்கிறான். அவன் ஆணையை யாராலும் தட்ட முடியாது. எனவே நீங்கள் என்றும் கர்மானுஷ்டங்களில் இருந்து வலுவாது தினமும் அரசமர பூஜை செய்து துலாக்காவேரி ஸ்நானம் செய்து புண்ணிய காரியங்களையும் விடாது செய்து வாழுங்கள். உங்களின் மனைவிகளையும் என்னை விட அதிகமான பக்தியுடன் இருக்க செய்து அவர்களுக்கும் நல்வழியை காட்டுங்கள். என்றும் பகவானையே தியானியுங்கள். அவன் நாமத்தையே ஜபியுங்கள். அவன் நாமத்தை தவிர வேறு ஒன்றினையும் கூறாதீர்கள். அந்த நாமத்திலேயே அனைத்தும் அடங்கியுள்ளது. கடைசியாக ஒரு முறை என்னுடன் சேர்ந்து அவன் நாமத்தை கூறுங்கள். என் செவி குளிர கேட்டபடியே நான் அவன் பாதம் அடைகிறேன் என்றாள். அவள் கூறியதை கேட்டு பிரம்மசர்மா மிகவும் மனமுடைந்து போய்விட்டார். என் பத்தினி தெய்வம் என்னை விட்டு போகிறதே என்று மிகவும் வருந்தினார். கண்ணீர் மல்க அனைவரும் ஒன்றாக ஓம் நமோ நாராயணாய என்ற விஷ்ணுவின் அஷ்டாட்சர மந்திரத்தை கூறினார்கள். அதை தன் செவி குளிர கேட்டுக்கொண்டே மனதில் பகவானை தியானித்து கொண்டிருந்தாள். மீண்டும் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய என்று கூற அவள் உயிர் பிரிந்து கொண்டே இருந்தது. அச்சமயம் விஷ்ணு தூதர்கள் அலங்கரிக்கப்பட்ட திவ்ய விமானத்துடன் வந்து சுசீலையை அதிலேற்றி விஷ்ணுவிடம் கொண்டு போய் சேர்ப்பித்தனர். இங்கனம் தவறாது துலாக்காவேரி ஸ்நானம் செய்து பதிவிரதையாய் இருந்து தான தர்மம் செய்து யமகிங்கிரர்களையே விரட்டியடித்து
சித்திரகுப்தனின் ஆசியை பெற்று யமலோகம் சென்ற தன் கணவனை தன் துலாக்காவேரி ஸ்நான பலத்தினால் மீட்டு வந்த சுசீலையின் சரித்திரத்தை படிப்பவரும் கேட்பவரும் தீர்க்காயுளையும் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவர். துலாக்காவேரியின் ஸ்நான பலமானது யமலோகம் சென்றவரையும் புண்ணியம் பெற்றவராய் திரும்ப வைக்கும் மகிமை கொண்டது. அடுத்தடுத்த அத்தியாயம் அடுத்தடுத்த வீடியோவில்.